ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வியூ ஃபேஷன். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது இதை எப்படி வந்து நம்ம தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது லைனிங் மெட்டீரியல் அடியில் போட்டிருக்கேன், ப்ளவுஸ் மெட்டீரியலில் மேலே வச்சுருக்கேன், சரிங்களா. இப்போது அந்த கழுத்துடைய நெக்கில் அதில் பாட் நெக் நான் வரைஞ்சிருக்கேன். அந்த கார்னரில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எப்படி தைக்கிறது, நம்பர்லாம் துணிதார் எப்படி தைக்கிறதுன்னு வீடியோ. இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி கட் பண்ணுறது வீடியோவும் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கார்னர் ஃபுல்லாகவே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம அழகாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாட்னக்குன்றதுனால அந்த நம்ம எந்த ஷேப்பு கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அழகாக எடுத்துகிட்டு வாங்க. பிகினர்ஸ் இருந்தால் கூட ரொம்ப அழகாக போடலாம். தையல் போடும்போது கெட்ட பக்கத்தில் போடுங்க, கெட்ட பக்கத்தில் போட்டு நம்ம நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சென்டர் பீஸை கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். கட் பண்ணி முடித்தாச்சு. இந்த கார்னர் நம்ம கட் பண்ணி விட்டுங்க. கார்னரை கட் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்ம என்ன ஷேப் வந்து நெக் வந்து கட் பண்ணுறோமோ அந்த அழகான ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பாட் நெக்குன்றதுனால இந்த கழுத்துடைய எல்லா கார்னர்லையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு படியிறதுக்காக மேலே ஒரு தையல் போட அழகாக எடுத்துக்கலாம். இது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு படிகிற மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த நெக் தைக்கிற மாதிரி எல்லாமே வந்து நார்மலாக நம்ம வந்து தைக்கிற ஒரே மெத்தட் தான், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. நெக்கோட டிசைன் பொறுத்து தான் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அழகாக தச்சு எடுத்துடலாம். இதேமாரி ஃப்ரண்ட் பீஸில் நம்ம வந்து ரவுண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம அழகாக இதே மாதிரி கட் பண்ணி தச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அழகாக பாட் நெக் வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நல்லா ஃபினிஷிங் அழகாக வந்துடுச்சு. இப்போ இதே போல் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டும் நல்ல பக்கமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு பீஸையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதேமாரி அந்த பக்கமும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடும்போது ரெண்டு ரெண்டு தையலாக போடுங்க. நான் உங்களுக்கு இது காட்டுறதுக்காக எல்லாத்துலையும் ஒரு ஒரு தையலாக உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இப்போ அதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம கீழே இதில் வந்து மேலே பாட்டம் முடிச்சிட்டோம். இப்போ கைப்பகுதி எடுத்துருக்கோம். கைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் பீஸ் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இப்போ ஒரு கையோட கீழ்ப்பகுதியை மடித்து தைச்சிருக்கோம். இது கரைப்பகுதின்றதுனால நான் ஒரே ஒரு மடிப்பு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து கரைப்பகுதியில் நீங்கள் வந்து ரெண்டு மடிப்பாக மடிச்சிக்கிங்க. இப்போ கையோட சென்டரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதேமாரி ஷோல்டர்லேயும் நம்ம கரெக்டாக அந்த சென்டரை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கையோட பகுதியை வந்து சென்டரை கரெக்டாக வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். தச்சு திருப்பும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும், சரிங்களா. இப்போ இந்த கரெக்டாக நான் சென்டரில் இருந்து கீழ்ப்பகுதி தைச்சிட்டு அதுக்கப்புறம் மேல் பகுதி தைக்க போகிறேன், ஆஃப் ஆஃபாக தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் ஷோல்டர்லேருந்து சென்டர்லேருந்து இந்த கீழ்ப்பகுதி நோக்கி தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டால் கரெக்டாக இருக்கும். தைக்கும் போது அந்த ஹேம்கோல் வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளைவாக எடுத்துகிட்டு வரணும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து இழுத்து பிடிச்சி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேம்கோல் வளைவு ஷேப் அழகாக வராது. நல்லா கொஞ்சம் துணியை ஃப்ரீயாக விட்டு வளைவாக எடுத்துனதும் தைங்க. இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதேமாரி அந்த பக்கமும் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டோங்க. கை ரெண்டுத்தையும் நம்ம பக்கம் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரே மெத்தடு தான். இப்போ மேலே இருக்கிற பாடி பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ கீழே இருக்கிற இந்த அம்பர்லா இதை வந்து தைக்கலாம். தைக்கிறதுக்கு இப்போ இதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற லைனிங் பீஸையும் சாரியோட பீஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு மேலே இருக்கிற பாடி பார்ட் கூட உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே தைக்க முடியும்னா நீங்கள் இதை ஜாயின் பண்ணாமே அந்த லைனிங் பீஸையும் மேலே இருக்கிற டாப்போட பீஸையும் எடுத்து பாடி பார்ட்டு கூட நம்ம அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு இது ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்ட பிறகு நம்ம மேலே இருக்கிற பாடி பார்ட்டை கூட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோங்க.
இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, மேலே இருக்கிற பாடி பார்ட் எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நல்லா பக்கமாக ரெண்டும் இருக்க மாதிரி வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கார்னர்லேருந்து வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அழகாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்க பாருங்கள் தைக்கிற வேலை, ரொம்ப ரொம்ப ஈஸி. அம்பர்லா ஃப்ராக்லாம் தைக்கிறது, கட்டிங் மட்டும் நம்ம அழகாக ஃபினிஷிங்காக அழகாக போட்டு முடிச்சிட்டோன்னா தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது கொஞ்சம் அம்பர்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், நார்மல் அம்பர்லா ட்ரெஸ்ஸை விட இது கொஞ்சம் நல்லா அகலமாக வரும். இது நான் ஒரு சேரீ எடுத்தேன் ஒரு சேரீயில் நம்மளுக்கு கொஞ்சம் துணி தான், ஒரு 1/2 மீட்ரு 1/4 மீட்டர் அந்த அளவுக்கு தான் மீந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா அகலமாக எடுத்துருக்கோம் சரிங்களா. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பாடி பார்ட்டி கீழே இருக்கிற அந்த ஃப்ராக்கையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ உங்களுடைய கையோடைய அளவு, இடுப்பு சுற்றளவு, மரப்பு சுற்றளவு எல்லாமே உங்களுக்கு சுடிதாரில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ரெண்டு பக்கம் ஒரே அளவு தான். இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம தையல் போட்டு அழகாக எடுத்துக்க போகிறோம். இப்போ கைப்பகுதி வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ மேலேருந்து நம்ம வந்து இடுப்பு பகுதி வரைக்கும் தைக்க போகிறோன்றதுனால தான் நம்ம அழகாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அளவு கொஞ்சம் கரெக்டாக வரும். நம்ம மார்க் பண்ணாமல் அப்படியே தைக்கும்போது கொஞ்சம் டைட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, லூஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அளவு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி இடத்துல தையல் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக அளவு வரும். இது பிகினர்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இடுப்பு கிட்ட மட்டும் கொஞ்சம் வளைவாக எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் போக போக ஓரளவுக்கு ஒரு 1 இன்ச் அளவுக்கு தையல் போட்டால் போதும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைனிங் மெட்டீரியலையும் அந்த டாப்போட மெட்டீரியலையும் வந்து ஜாயின் பண்ணி தைக்கிறேன். உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் லைனிங் மெட்டீரியல் தனியாக தைங்க, அந்த ஃப்ராக்கோடைய பார்ட் இருக்குல்லையே அது தனியாக தைக்கலாம், ரெண்டுமே தைக்கலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். கீழே அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம அழகாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதேமாரி அந்த பக்கமும் ஜாயின் பண்ணுற வேலை தான். நம்மளுக்கு டைம் இல்லாதனால ரெண்டு தைக்க வேண்டிய பீஸில் நம்மளுக்கு ஒரு பீஸாக தான் உங்களுக்கு தைச்சி காமிச்சிட்ருக்கோம். ஒரே மெத்தடு தான். இது எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்த பக்கம் கைப்பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கம் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோங்க. இப்போ ஃப்ராகுக்கு கீழே இருக்கிற அந்த கீழ்ப்பக்கம் இருக்குங்க இல்லையா, அகலமான பகுதி, அதை வந்து இப்போ மடிச்சு தைக்க போகிறோம். எந்த அளவுக்கு உங்களால் வந்து ரொம்ப மெலிசாக தைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக வைங்க. ஏன் மெலிசாக வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மெலிசாக வைக்க தான், மெலிசாக தைக்க தைக்க தான் அது ரொம்ப வளைவளைவாக வரும். அம்பர்லா கட்டுனால பார்த்தீங்கன்னா அகலமாக வர்றது இல்லாமல் அந்த கார்னர்லாம் கொஞ்சம் வளைவளைவாக வரும்போது பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப பட்டையாக தைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது நார்மலாக வந்து சுடிதரம் மடித்து தைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப மெலிசாக வைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வச்சுக்கலாம். நல்லா தைக்க தெரிஞ்சவங்களான்னு தான் உங்களால் எந்த அளவுக்கு வச்சு தையல் போட முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக வச்சு தையல் போடுங்க. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் தைக்க தைக்க அந்த நேரம் எவ்வளோ வளைவாக வருதுன்னு சொல்லிட்டு, பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ இதேமாரி ஃபுல்லாக அந்த ஃப்ராக் ஃபுல்லாகவே நம்ம வந்து கீழ்ப்பக்கத்து அழகாக மடித்து தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே நம்ம அந்த முந்தானி பக்கம் இருக்கோம் இல்லையா, பல்லுலேருந்து எது நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம், அழகாக வந்து ஃபிட்டாக இருக்குது. கைப்பகுதி, இடுப்பு பகுதி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் ஒரு பூ வந்திருக்கு கைப்பகுதியில், அந்த பக்கம் ஒரு பூ வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளைவாக வந்திருக்கும், எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள், நல்ல அகலமாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக அழகாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.